அது நடைமுறைப்படுத்த முடியாது, நாங்கள் எதிர்ப்போம், கடுமையாக போராடுவோம். நீங்கள் வேளாண் சட்டத்தை பிஜேபி எப்படி கொண்டு வந்தது, அது வேளாண்மையை முடிக்க, வன பாதுகாப்பு சட்டம்னு கொண்டு வந்து காடுகளை முடிக்க, காடுகளில் ஆதி பழங்குடியெல்லாம் வெளியேற்றிட்டு அதை ரெசார்ட் பெரிய பெரிய முதலாளிகளுக்கு அதை கொடுக்குறது. அதில் என்ன சொல்லுது, அங்கே ஏதாவது இருந்த கனிமப் பொருள்களை நீங்கள் தடையின்றி போய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இது. இவ்வளோ காலம் போராடி 8 மணி நேரம் உழைப்பே அதிகபட்சம், அவனுக்கு போய் நீங்கள் 12 மணி நேரம் உழைனா என்ன அர்த்தம்? இது தொழிலாளர் நலச்சட்டம் இல்லை, இது நாசச்சட்டம். அதை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம், போராடுவோம். சட்டத்தை நீங்கள் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தை தவிர முதன் முதலாக தமிழ்நாட்டில் இதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? கேரளாவில் இருக்கா, கர்நாடகாவில் இருக்கா, ஆந்திராவில் இருக்கா, எதுக்கு தான் நாங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறோம்னு? பாரதிய ஜனதாவின் கிளைக்கழகமாகவே இயங்குது இது. அவர் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை வேறு பேரில் கொண்டு வந்தது. இல்லம் தேடி கல்வி அதில் தான் இருக்குது. எத்தனை கேள்வி எழுது நமக்கு, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி போயிடுவீங்க, கல்விக்கு போயிடுவீங்க. அப்போ அங்கே இருக்க தொடக்கப்பள்ளியை மூடிடுவீங்க, ஆரம்ப பள்ளியிலே மூடிடுவீங்களா? வீடு தேடி மருத்துவம், அப்போ அங்கே இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் மூடிடுவீங்களா? அப்போ என்ன என்ன கதை இது? இல்லம் தேடினா நான் வந்து தாழ்த்தப்பட்டவன், என் வீட்டில் நீங்கள் வந்து இப்போ உட்காந்து பாடம் நடத்துவீங்களா? என் திண்ணையில் உட்காந்து பாடம் நடத்த போகிறவன் தகுதி என்ன? அதுக்கு அதுக்கு வந்து பாட நூல் என்ன? அதுக்கு தேர்வு இருக்குமா? அந்த தேர்வில் பெற மதிப்புக்கு மதிப்பு இருக்குமா? இதெல்லாம் என்ன என்ன குழப்பம் பாருங்க. இதெல்லாம் பேர் பேர் வைக்கும்போது தொழிலாளர் நலச்சட்டம்னு வச்சுருது, வேளாண் பாதுகாப்புன்னு வைக்கிறது. எது எது நாசமாகுதோ அதுக்கு பேர் வேறு வன பாதுகாப்புன்னு வைக்கிறது, வனத்தை காடுகளை அழிக்கிறதுக்கு பேர் அப்படி வச்சுருது. அதனால் அது இவங்க சார் தீர்மானம் நிறைவேற்றினாலும் நாங்கள் அதை கடுமையாக எடுத்து போராடுவோம், அதை செயல்படுத்த விட மாட்டோம். பொன்னியின் செல்வன் படம் வெளியே வர இருக்குது, அது பிரம்மாண்ட படைப்போட வர இருக்குது. இது பெரிய விளம்பரம் இல்லாமல் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் இருக்கு. ஆனால் பொன்னியின் செல்வனோட இது ஈடு ஒப்பிட்டு முதல் படம் நல்லா இருந்தால் ஓடும் தம்பி. அயோத்தின்னு ஒரு படம், தம்பி சசி புகழ் ரெண்டு பேரும் தான் நடிச்சிருந்தாங்க, ஒருத்தருமே தெரியாது. ஓடலை 50 நாளுக்கு மேலே ஓடிட்டு இருக்கு இல்லையா? எங்கள் படம் என்னையை தவிர எல்லாம் புதுசு, முந்திரி காடு என் தம்பி கலைஞ்சி எடுத்த படம் ஓடலையா? அதனால் பிரம்மாண்டம் கிரமாண்டம்னால இல்லை தம்பி, படம் நல்லா இருக்கணும் அவ்வளோதான். சின்ன கடையாக இருந்தாலும் சாப்பாடு நல்லா இருக்குன்னா அந்த கடற்கரை ஓரத்தில் அக்கா கடையில் நல்லா இருக்கும் சாப்பாடு, போய் சாப்பிட்றீன் சாப்பிட்றதுன்னு ரெஸ்டாரண்ட் தம்பி, பெரிய காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட்னா போனேன் அக்கா கடையில் மீன் குழம்பு ஆனால் சூப்பராக இருக்கும் நம்ம சொல்கிறீங்களா அண்ணா? அந்த கடையில் பீஃப் பிரியாணி நல்லா இருக்கும், வாங்கிட்டு வரவா? கடைக்கு நின்று அடிப்பானுக்கு அதெல்லாம் பேசக்கூடாது. அது ஒரு பிரம்மாண்டம்னா இது ஒரு பிரம்மாண்டம், அதனால் அதெல்லாம் பேசக்கூடாது. நீங்கள் பொன்னின்னு சொன்ன வர்றதுக்குள்ள இது எல்லோரும் போய் சேர்ந்துடும். இது நமக்கு வந்து ஒரு பெருமை, தமிழ் திரைப்பட உலகிற்கு ஒரு பெருமையான படைப்பு அப்படி தான் நம்ம சொல்லணும், ரொம்ப பெருமையான படைப்பு அது. அவன் முத படம் வந்து அமைதியாக ஓடி விருதுகளை வந்ததுனால இதில் ஒரு பெரிய எதிர்பார்ப்புலாம் போயிட்டுது. ஆனால் முதல் காட்சியிலேருந்து இந்த படம் வந்து பிரமிக்க வைக்கும் படம் பார்க்குற எல்லாரையுமே, என்னடா இப்படி இருந்துக்காங்க இந்த படத்தை அப்படின்ட்டு. ரொம்ப சிறப்பான படம். அதில் என்னுடைய நண்பர் எழுத்தாளர் சந்திரகுமார் அவர்களுக்கு, நம்மளுடைய குரு ஐயா வந்து சோமசுந்தரம் அவர்களுக்கெல்லாம் நல்ல கதாபாத்திரம் நல்லா பண்ணியிருக்காங்க, அடித்த எல்லாருமே பிரமிக்க வச்சுருக்கிறாங்க. ரொம்ப பிரமாதமான படம், தமிழில் ஒரு ஒரு பதிவு, மிகப்பெரிய பதிவு, ஒரு தடம் பதிக்கக்கூடிய ஒரு படம் அப்படி தான் நான் சொல்லணும். அதில் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படம் மாபெரும் வெற்றியிட நான் உளமாற வாழ்த்துறேன், வெற்றி அடையும் அதை நம்பி வாழ்த்துறேன், வெற்றி அடையும். தம்பி தரணி ராஜேந்திரனுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். ஏன்னா அது இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு படத்தை ஞானச்சிருக்க மாதிரி படத்தை இந்த மாதிரி ஒரு படத்தை முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறதே பெருசு, அது ரொம்ப பெருசு. இந்த பிள்ளைகள் அவனுடைய சிந்தனைக்குள்ளே இவ்வளோ பெரிய கனவு, இவ்வளோ பெரிய படைப்பு இருந்திருக்குங்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. உளமாற அதில் உழைத்த ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞர்களையும் அவனை நம்பி ஒரு பொருள் முதலீடு செய்து படத்தை தயாரித்த ஐயா கணேஷ் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். படத்தை எல்லோரும் நீங்கள் பார்த்து நல்லபடியாக கொண்டாடுங்க. உண்மையிலே அவன் உழைப்புக்கு நம்ம பாராட்டு செய்யணும்னா அது படத்தை பார்க்கணும், ரொம்ப நல்ல படம். தமிழுக்கு சங்க இலக்கியத்தில் இப்போ நீங்கள் வந்து செயலுக்கு பொழிப்புரை எழுதுறது இல்லையா, இப்போ திருக்குறளுக்கே பொழிப்புரை எழுதுறீங்க இல்லை, பல பேர் எழுதிட்டாங்க. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றன் உனக்கு தெரியுது, ஆனாலும் ஒரு பொழிப்புரை இருக்குது அதில். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு பொழிப்புரை எழுதியிருக்கிறாங்க. அது மாதிரி சங்க இலக்கியங்களில் வந்து இந்த வார்த்தைகளை நீங்கள் என்றைக்கு தான் தூய தமிழை கற்றுக்கிற போகிறீங்க? அதனால் அது அதை கொண்டு வந்திருக்காரு, அதை முதல்ல சொல்லிடுறாரு, உங்களுக்கு புது அனுபவமாக இருக்குன்னு. அதெல்லாம் பட ஓட்டத்துக்கு ஒரு தடையும் இல்லை, அது பட ஓட்டத்துக்கு ஒன்று உங்களுக்கு புரியுதில்ல, அதான் படம் புரியுதில்ல, ரெண்டு பேரும் மோதலாம் சண்டை போடுறோம் அதெல்லாம் தெளிவாக விளங்குது. எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரிஞ்ச படம் பார்க்குறோம், நல்லா தெலுங்கு படம் பார்க்குறேன், எனக்கு ஒன்றும் புரியாது, ஆனால் கதை ஏதோ நடக்குதுன்னு புரியுதில்லை, அது மாதிரி தான்
சங்க இலக்கியங்களில் நமக்கு என்ன இருக்குதோ, எந்த மாதிரி இப்போ சிலப்பதிகாரம் மணிமேகலையெல்லாம் எந்த மொழியில் எழுத எந்த மாதிரி சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டதோ அதை உரையாடலில் கொண்டு வந்திருக்கேன். அது பாராட்டுக்குரியது. அந்த மாதிரி முயற்சிகள் நான் கூட வாழ்த்துக்கள் படத்தில் ஆங்கில சொற்களை கலவாமல் எடுத்தேன். அதை என்னை எப்படி விமர்சித்தாங்க தெரியுமில்ல, ஐ லவ் யூ என்று வர வேண்டிய இடங்களிலெல்லாம் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வருகிறது அப்படின்னு சொல்லி என்னை விமர்சிச்சிருந்தாங்க. அப்போ எங்கள் அண்ணன் காசி ஆனந்துட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி எழுதியிருக்காங்கன்னு. தாய்மொழியில் அன்பை கூட பரிமாறிக்க தெரியாத இனம் இருந்தால் என்ன செத்தா என்ன விடுறா அப்படின்னு. அந்த மாதிரி தாய்மொழி அந்த அவர் எடுத்துக்கிட்ட அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி வழக்காடல் இருந்தது அதுதான் பதிவு பண்ணி. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. பெரிய நட்சத்திர பட்டாளம் என் பக்கத்தில் நிற்கிறது தான் தண்ணிக்கிறாங்க பாருங்க. ஒளிப்பதிவாளர், படத்தொகுப்பாளர், இயக்குனர், அப்புறம் சண்டை கலை இயக்குனரும் வரும் இல்லையா படத்தில் அதிகப்படியாக வந்திருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து பாண்டியர்களை வச்சு மையப்படுத்தி எடுத்திருக்காங்க. அது இல்லாமல் ரத்த கலமாகவே இந்த படத்தில் காட்சி. அதெல்லாம் ஒன்று போர்னா ரத்தம் இல்லாமல் எப்படி இருக்கும், போர்னா ரத்தம் இல்லாமல் எப்படி இங்கே இருக்கும், சேர சோழ அது அவர் ஒரு கற்பனை ஒருமித் ஓரளவுக்கு அதை இதை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதை கற்பனை கலந்து எடுத்துட்டார். உண்மையால் வரலாறுலாம் சொல்லி அப்படி சொல்லலை. அது இல்லை, ஏன்னா உண்மையிலே உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டான்னு நமக்கு வரலாறே இல்லை. ஏதோ எழுதலை. வரலாறாக வாழ்கிறவன், வரலாற்றை படைக்கிறவன் வந்து வரலாற்றை பதிவு செய்கிறது இல்லை. அதனால தான் எங்கள் தலைவர் வந்து நம்ம முன்னோர்கள் செய்த பிழையை நம்ம செஞ்சிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஆவணப்படுத்தினார். எங்களுக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லுங்க. பெருவுடையார் கோயில் இருக்கிறனால எங்கள் பாட்டை ராஜராஜ சோழன் இருந்தான், கல்லணை இருக்கிறனால ஓ கரிகால் சோழன் இருந்தான், சிலப்பதிகாரம் பாடித்தான் பாண்டிய நெடுஞ்செழியன் ஒருத்தர் இருந்தான்னு இருக்குது. அதில் வந்து எங்களுக்கு வரலாறு இல்லை. அது வரலாற்றை படைக்கிறவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காதுல்ல, அதில் செஞ்சிட்டாங்க எங்கள் முன்னோர்கள். இப்போ நாங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா தேடுறோம். இப்போ எங்கள் ஐயா மாஸ் விக்டர் மாதிரி ஒரு வரலாற்று ஆய்வறிஞர்கள் வந்து பல நூல்களை தேடி தேடி ஆய்வு செய்திருக்காரு. அதாவது தம்பிக்கு நிறைய உதவி இருக்கார், குறிப்புகளை கொடுத்துருக்கிறார். அது அது அதை வச்சு தான் எடுத்துருக்கிறார். அது பிராமண அடையாளத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இதில் இருந்திருக்காங்க. அந்த காலத்திலேருந்து எல்லாருமே மதிய மந்திர ராஜராஜ சோழன்லேருந்து எல்லாருக்குமே அனிருத்து பாமராயர் தான் அதில் பொன்னியின் செல்வனுக்கு அந்த மாதிரி பாட்டனுக்கு அரண்மனை சோழனுக்கு மந்திரி மதியுக மந்திரி முதன்மை அமைச்சர். அது மாதிரி அப்பப்போ அவங்கவுங்க ஆலோசனைகள் கொடுத்துக்கொண்டு அரசவையில் இருக்கிறது வழக்கம் தானே. அதை தான் அவர் சொல்லிக்கார். ஆனால் இதே போல் பெயிண்ட்லாம் அடிச்சுக்கணும் இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் இருந்தாங்கன்னு கற்பனை பண்ணுறதுக்கான தவறான வாய்ப்பாக இது படம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. போருக்கு செலவு நீங்கள் பிரேவ் ஹார்ட் பெண்கர்லாம் வரும்போது நீங்கள் இதெல்லாம் ரசிக்கிறீங்க அப்படி கிடப்பா. அதனால அப்பகலிப்டா வரும்போதெல்லாம் ரசிக்கிறேன். அது அதை விட நல்லா எடுத்துக்கா என் தம்பி. அப்பகலிப்டா விட நல்லா எடுத்துக்கா. போருக்கு போகும்போது எல்லாருமே இப்படி மூஞ்சியில் பூச்சிக்கிறது அடையாளம் தான் பண்ணிக்கிறது தான். பச்சை காடுகளுக்குள்ள போகும்போது பச்சை உடை அணிங்கிறது, பச்சை வண்ணங்களை பூசிக்கிறதுலாம் அந்த எதிரிகள் வந்து படக்குன்னு கணிச்சிடக்கூடாதுங்கிறது தான். இதெல்லாம் ஒரு மரபு. இதை போயிட்டு அது அசிங்கமாக கட்டிட்டாங்க இசிங்கமாக கட்டிட்டாங்க. நாங்கள் கற்பைங்க தானங்க. உழைக்கு மக்களின் நிறம் இப்படி இப்படி இருக்கும், வைரம் மாதிரி தான் இருக்கும், உழைச்சி மட்டுக்கள் அழுந்தி எழுந்தி. அதனால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் கருப்பைங்க தான். அதனால் கருப்பாக காட்டிட்டு நாங்கள் வெக்கப்பட தேவையில்லை. திருமண காட்சிகள் வந்து நிறுவனம் அரை நிறுவனமாகவே வர மாதிரி இருக்குன்னா குடும்பத்தோடு போய் பார்த்துருக்கு. அப்படி இல்லையே. பாண்டியர்கள் அவங்களெல்லாம் அப்படி காட்டில் அவர் அவங்க வந்து அந்த எயினர்கள் வந்து அவங்க வந்து அந்த வேட்டையாடி உண்ணுகிற அது சமூகங்கிறனால அவங்க அப்படி காடுகளுக்குள்ளே இப்போ முழு ஆடை ஓட்டிட்டு ஓட முடியாது. நம்ம இப்போ ஐயா கவிப்பெரும் சைரமுத்து கூட முருகன் நீ குறையாடையே அணிகிறான்னு கேட்டது. இறை தேடி ஓட தேனாடை எடுக்கிறதுக்கு தொங்கு நீண்ட ஆடை வந்து இடையூறா இல்லையான்னு கேட்குற மாதிரி வேட்டைக்கு போகும்போது இப்படி தான் இருக்கும். உழுகிறவன் ஏன் பேண்ட் போட்டு உழலைன்னு கேட்பீங்களா என்ன? அவன் கோமணம் கட்டிக்கிட்டு வேட்டி மடிச்சுக்கிட்டு டவுசரோடு தான் உழுவான். அது மாதிரி தான் இது. அவனுக்கு எந்த உழைக்கும் மக்களுக்கு வசதியான உடை எதுவோ அதுதான்.